அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறவனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன். எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னம் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு, என் மகிமையை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமும் காணப்படாது என்றார். ஒரு நல்ல ஒரு சம்பவம். மோசேக்கு வந்து கர்த்தர் இடைப்படுகிறார். மோசேக்கு ஒரு ஆசை, கர்த்தரை பார்க்கணும், கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருப்பார், என்னவாக இருப்பார் அப்படின்னு ஒரு ஆசை. எல்லாருக்குமே இருக்கு இல்லையா, கர்த்தரை பார்க்கணும்னு ஆசை இருக்கா இல்லைங்களா? பார்க்கணுன்ற வாங்க, ஜெபம் பண்ணுறவனை அமைச்சு வைக்கலாம். பாருங்க, உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு எண்ணம் இருக்குது நமக்கு, கர்த்தரை பார்க்கணும் அப்படி. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் மகிமையை நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்றார். இந்த மகிமை அப்படின்றது என்ன அப்படின்றத காமிக்கிறேன் நான் இந்த காலை வேளையில். அந்த மகிமையை குறித்து பார்க்கலாம். அவர் சொல்கிறாரு, என் மகிமையை நான் உனக்கு காண்பிக்கிறேன், அது எப்படிப்பட்டதாக இருக்குன்றத இந்த உலகம் உன் மூலியமாய் காணப்போகுது. 19 வசனத்தில் அவர் சொல்கிறார், அவர் என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. தயையெல்லாம் சொல்லுங்கள், தயையெல்லாம். தயவுன்றத விளங்கிக் கொள்ளவே முடியாது, கர்த்தருடைய தயவை யாராலையும் விளங்கிக் கொள்ளவே முடியாது. ஏன்னா இந்த தயவு ஒரு ஆச்சரியமான காரியம். கர்த்தர் செய்யும் போது எப்படி தேவன் இதை செய்கிறாரு, இவங்களுக்கு செய்கிறாரு, எப்படி இப்படிப்பட்ட காரியத்தை பண்ண முடியும், இது சாத்தியமா அப்படின்லாம் நமக்குள்ளே எழும்போம். தயவை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு மனதுக்கு சக்தியும் கிடையாது. சில நேரத்தில் தேவன் உயர்த்தும் போது பாருங்களேன், ஒரு கேள்வி உள்ளே இருக்கும், உங்களுக்கே இருக்கும், என்ன எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், மற்றவங்கள விட்டுருங்க, என்ன ஆசீர்வதிக்கிறாரு, என்ன எப்படி கர்த்தர் எல்லாவற்றிலையும் நடத்துகிறார், எப்படி எனக்கு நன்மையை காண்பிக்கிறார், உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புபார். ஏன்னா தயவு அப்படிப்பட்டது, தகுதியே இல்லாதவருக்கு சம்பாதிக்கவே முடியாது, தயவை பெற்றுக்கொள்றதுக்குன்னு எந்த விதமான தரமோ ஒரு குவாலிஃபிகேஷனோ கிடையவே கிடையாது. இதுதான் தயவு. ஏன் கர்த்தர் எப்படி செய்கிறார் தெரியல பிரதர், அதுக்கு பேர் என்னது, தயவு. தெரிய சொல்ல முடியாது. இதை ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மனதளவில் நீ யோசிக்கிறத விட உன் மனதிற்கு அப்பாறப்பட்ட வகையில் நான் உனக்கு என்னுடைய தயவை காண்பிக்க போகிறேன்றார். இதமாரி விளங்குது. நம்ம மனதில் நிறைய யோசிப்போம், கர்த்தர் அப்படி பிரதர், கர்த்தர் எப்படி செய்வார், அப்படி பண்ண போகிறார், கர்த்தர் எப்படி பார்க்கலாம், அப்படி பார்க்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் மனதுக்குள்ளே யோசிக்காத, என் தயவை நான் கடந்து போக பண்ணுவேன். சொல்லுங்கள், கடந்து போக பண்ணுவேன். இது பெரிய ஆச்சரியம். அதுக்கு விளக்கத்தை அவரே சொல்கிறார் பாருங்களா, ரொம்ப அருமையாக இருக்கு. என் தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல். நான் முடிவு பண்ணிட்டேன் யார் மேலே கிருபையாக இருக்கணும்னு, நான் முடிவு பண்ணிட்டேன் யார் மேலே இரக்கமாக இருக்கணும்னு. அவர் சொல்கிறாருங்க, இது வந்து இன்னொருத்தரால் வருவது அல்ல. அதனால தான் பாருங்கள், ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, கர்த்தர் நான் எப்படி தான் இதை செய்வார், அப்படி தான் இதை பண்ண முடியும், அப்படி தான் இதை கர்த்தரால் சாத்தியம், சான்ஸே கிடையாது பாருங்க, கிடையவே கிடையாது. கர்த்தர் வந்து யார் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவர்கள் மேல் இரக்கமாக இருப்பார், யார் மேலே கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறோ அவர் மேல் அவர் கிருபையா இருப்பார். நீங்க யாருமே அதை கேள்வி கேட்கவே முடியாது, அதை கேள்வி கேட்கறதுக்கான வழியே நமக்கு கிடையாது.
உடனே நம்ம முறுமுறுத்துக்கலாம், பரவாயில்ல விதர் கத்தர் ஏதாவது ஒரு ஆசீர்வதித்து போறாரு அப்படின்னு தான் போகலாமே ஒழிய அதை கேள்வி கேட்க யாராலையும் முடியாது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவீது தவறு பண்ணிட்டான். எல்லாருக்கும் தெரியும் பல ஆண்டுகளாக பிரசங்கம் பண்ணினே இது சபையெல்லாம் செஞ்சுனே தான் இருக்கிறார், கூறுவித்து கொண்டே இருக்கிறார். தாவீது தப்பு பண்ணிட்டான் தப்பு பண்ணிட்டான் தப்பு பண்ணிட்டான். பர்சபால் இடத்துல ஒரு குழந்தை பிறகுது, இறந்து போகுது. ரெண்டாவதாக ஒரு குழந்தை பிறகுது, உலகத்திலே சம ஞானம் உள்ளதாக இருக்கிறார். இப்போ நீங்கள் கேள்வி கேட்க முடியுமா? நீ கேள்வி கேளுங்களேன், என்ன ஆண்டவரே இப்படி? இல்லை, ஆண்டவர் வந்து அவன் மேலே கிருபையாக இருக்குன்னு முடிவு பண்ணிட்டார், சித்தமாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். கர்த்தர் அவனுக்கு ஒரு கிருபையும் ஒரு இரக்கத்தையும் அவர் காண்பித்தார். இது சில நேரத்தில் நம்ம எண்ணங்களில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தலாம், ஆனால் கர்த்தருடைய தயவை யாராலையும் தடுக்கவும் முடியாது, யோசிக்கவும் முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்கள். கர்த்தருடைய தயவு என் வாழ்க்கையில் கடந்து போகுது, கடந்து போகுதுன்னா உங்களை விட்டுட்டு போக போகிறது இல்லைங்க, உங்கள் மேலே நிறைஞ்சு போகுது, உங்களுக்கு முன்னாடி போகுது. ஆமென்.